கலைஞான சார் வந்து, தம்பி உங்கள் குருநாதர் நடுவில் நல்ல கதை இல்லாதனால சரியான படம் இல்லாமல் இருக்குது, அதனால் நீ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணி அவருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக மறுபடியும் அவருடைய பெயர் இது பண்ணுற அளவுக்கு ஒரு இது பண்ணணும், அதனால் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எனக்கு நீ கண்டிப்பாக கொடுக்கணும் தம்பி அப்படின்னாரு. அப்போ நான் யோசிச்சப்போ இது நம்மளோட ஸ்கிரிப்டு, ஸோ இதை அவர் கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும், இதை அவர் செஞ்சாருன்னா ஸ்கிரிப்டே பலமாக இருக்குது, அவர் டைரக்ஷன் அப்படிங்கும்போது இன்னும் பெரிய லெவலில் அது வரும் அப்படின்னு சொல்லிட்டு, வாங்கினேன் நல்லா இருக்கிறது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டு போனேன். அவருக்கு ஆமாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு இந்த கதை அப்படின்ட்டு அங்கே போய் எங்கள் டைரக்டரை பார்த்து விஷ் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். எங்கள் டைரக்டர் ஒன்று ஒருத்தரை காமிச்சார், பையா நல்ல நேரத்தில் வந்த ராஜன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த பையன் கதையை தான் ஓகே பண்ணியிருக்கேன், பிரமாதமான ஒரு கதை, அடுத்த தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா இந்த ஐயர் அந்த பிராமின் அந்த இது வச்சுட்டு ஒரு சப்ஜெக்டு நாடகமாக போட்டிருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது, அதுதான் அடுத்தது பண்ண போகிறேன்னு அவருடனே என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னாரு, நல்லாயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கலைஞன் என்னை பார்த்தாரு, விட்டுருங்க அவனுக்கு ஒரு லைஃப் கிடச்சிருக்கு, இப்போ நான் போய் எங்கள் கதையை சொல்கிறேன்னு சொல்லி அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா தப்பாக போகும், அதனால் விட்டுருங்க அவரே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டுட்டேன். அதுதான் வேதம் புரிதல் அவங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப கேப் எடுத்து அதுக்கு, ஏன்னா உடனுக்குடனே நம்ம பண்ணால் நல்லா இருக்காது, அதே மாதிரி அதே சப்ஜெக்டை வந்து எங்கள் டைரக்டர்கிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால அப்புறம் நான் வந்து இது நம்மால் வந்து அதுக்கப்புறமா நான் பண்ணேன். ஸோ ஒரு சிலர் வந்து நம்ம நினச்சாலும் நம்மக்கிட்டேருந்து போய் மறுபடியும் வந்து மறுபடியும் போய் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவாக வேண்டான்னு நினச்சா கூட ஹீரோவாக நடிக்க வேண்டிய அளவுக்கெல்லாம் வந்தது எனக்கு. அந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, மாறி மாறி வந்துட்டுருக்கேன். அப்புறம் இன்னொன்று அவர் சொன்னார், ராஜராஜ சோழனை பற்றி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. நமக்கு தமிழ்நாடு ஜனங்கள் நினச்சா தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கு, என்னென்னா இந்த கட்சிக்காரனும் காசு கொடுக்குறான், அந்த கட்சிக்காரனும் காசு கொடுக்குறான், அடுத்த கட்சிக்கார எல்லோரும் கொடுக்குறாங்க, எல்லோரும் சத்தியம் வாங்கிக்கிறாங்க, எல்லாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க, இவங்க யாருக்கடா ஓட்டு போடுவாங்கன்னு அதுதான் புரியல. ஸோ எப்படி அவங்க தீர்மானம் பண்ணி ஓட்டு போடுறாங்கன்னு இதையே நான் நினச்சி மண்டை ஒடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த எலெக்ஷனில் எல்லாம் என்ன நடக்க போகுது என்னென்னு தெரியாமல் கஸ்தூரியில் ஏதோ ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு இருக்கு அவ்வளோ போலக்கு, ஆனால் எனக்கு மட்டும் அதில் இன்னும் குழப்பம் இருந்துகிட்ருக்கு. ஸோ ப்ரொடியூசர் அவர்கள் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சமாச்சாரம் என்னென்னா, இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸு ப்ரொடியூசர் பாலா அவர்களே வந்து எல்லாத்த பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், யார் யார் எந்தெந்த விதத்தில் ஒர்க் பண்ணாங்க, எப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க, யார் யாருக்கு என்னென்ன டேலண்ட் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக ஓப்பனிங்லேயே வந்து முன்னூறுலேயே அவரே ரொம்ப அழகாக தெளிவாக பேசினார். எனக்கு அவரை பார்த்தா ஒரு சின்ன மரியாதை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அவர் ரைட்டர், அதுவும் டப்பிங் படம் ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவர் இப்போ சொன்னாங்க சமீபத்தில் கூட வந்து அந்த புலி முருகன், அதுக்கப்புறம் இன்னொரு படம் ஜோசிப்பர அது இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரே ஒரு டப்பிங் படம் தான் பண்ணேன், அது வந்து மகதீரா, அந்த படத்துக்கு மட்டும் டப்பிங், அது வந்து தானும் வந்து இங்கே ரிலீஸ் பண்ணுறதா இருந்ததுனால சார் அது டப்பிங் படம் மாதிரி தெரியக்கூடாது, அதனால் பாட்டெல்லாம் வாலி சார் எழுதுகிறாரு, அது மாதிரி டைலாக் நீங்கள் எழுதி கொடுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டைலாக் எழுதியிருக்கோம், டப்பிங் எழுதுனது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, சரி பரவாயில்ல ஒரு முயற்சி பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அப்போ தான் போனோடனே ரொம்ப தகராறு அதில் இருக்குதுன்னு தெரிஞ்சது. என்னென்னா இங்கே சாதாரணமாக அம்மாங்கிறது எல்லா இடத்துலையும் அம்மானா சிங்க் ஆகிட்டு போயிடும், அங்கே நானான்னு சொல்லுவாங்க அப்பாவை. இந்த நானாக்கு இது எப்படி தமிழில் நானான்னு சொல்கிறது அப்பான்னு சொல்லி சொன்னோம்னா லிப்பு சேரும், நானான்னா லிப்பு சேராது, டாடினா தப்பிச்சுக்கலாம் இங்கிலீஷில் வர்றதுனால. இதுக்கு நானாக்கு என்னடா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு மண்டை அப்போ தான் நினச்சேன், இது மாதிரி எத்தனை வார்த்தைகள் இருக்கும், இந்த மாதிரி டப்பிங் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்க ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, அதுதான் எந்த விஷயமுமே சாதாரண இல்லை, எல்லாமே ஒரு வித்தை தான், எல்லாத்துக்குமே ஒரு திறமை வேணும் அப்படின்னு. ஸோ அவர் அவ்வளோ படங்கள் சிறப்பாக பண்ணியிருக்காரு, அதனால் ரைட்டருங்கிற முறையில் வந்து அவரை நான் பாராட்டுறேன். அவர் அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து மற்றவங்களெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் பாராட்டி சொன்னாங்க. இதில் என்ன அவர் மட்டுமே பாராட்டலை, இப்போ மீம்ஸ் கோபி பேசுகிறாருன்னா அவர் வந்து யார் யாரை பற்றி என்ன சொல்லணுமோ சொன்னாங்க, அதே மாதிரி மற்ற டெக்னீஷியனும் வந்து அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட நடித்தவங்களுடைய திறமைகள் எல்லாம் சொல்லி
அவ்வளோ பெருந்தன்மை எல்லாரும் ஒருத்து கொண்டு பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் ப்ரொடியூசர் வந்து இந்த காலத்தில் வந்து படம் எடுத்தோம்னு சொன்னோம்னா எடுக்கிறது பெருசு இல்லை, காரில் வந்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் திரும்பி போகும்போது சைக்கிள் அப்படின்னா, இது 37 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் வந்து காட்டு இதாக போட்டேன். மௌனகீதங்கள் டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ப்ரொடியூசர் கோபிநாத் நல்ல தடியாக ஒரிஜினல் அவர் சைஸ் அப்படி தான் இருக்கும். அவர் வந்து காரில் தான் வந்து கோயம்புத்தூர் டு சென்னைன்னு சொல்லி முதல்ல புறப்படுவார் தயாரிப்பாளர்னு சொல்லி ஆரம்பித்து, அப்புறம் நடுவு நடுவில் டைட்டிலெலாம் போட்டு கடைசியில் எண்டு வரும்போது ப்ரொடியூசர் மறுபடியும் ஊருக்கு திரும்பி போகும்போது கொஞ்சம் ஒல்லி ஆகி போய், அப்புறம் கார்லேருந்து சைக்கிள் ஆகி சைக்கிள்ந்து அப்புறம் நடந்து கோயம்புத்தூர் போகும்போது ரொம்ப இப்படி வந்து சேருவார் அப்படின்னு சொல்லி கடைசியில் தயாரிப்புன்னு சொல்லி முடிச்சிருந்தேன். என்னென்ன தமாஷுக்காக ஒரு ஹியூமர் அந்த காலத்துலேயே அப்படி தான் இருந்தது. ப்ரொடியூஸ் பண்ணி படம் எடுத்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை, ரொம்ப சிரமம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால் இவங்க இவ்வளோ வருஷம் கழிச்சும் இன்னும் அதே மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேங்க. இந்த அகோடி படம் இந்த டைட்டில் இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. என்னென்னா சில விஷயங்கள் வந்து எவ்வளவு பேசினாலும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அது உண்மையாக என்னன்னு நமக்கு தெரியாது. பேயை பற்றி சொல்கிறதுன்னு சொன்னோம்னா எல்லோரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை வந்து எப்பவும் கேட்டுக்கிட்டே இருப்போம், அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா. எனக்கு மட்டும் ஒன்றே ஒன்று தான், பேயின்னு ஒன்று இருந்ததுன்னு சொன்னோம்னா நாட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வேலையே இல்லை. என்னென்னா பேய் வந்து பேயாக ஒருத்தன் கொண்டுட்டாங்க, பேயாக வந்தானே அடுத்த நாளே அவன் வந்து போய் அரைஞ்சிட்டான் அடிச்சிட்டான்னு சொல்லி சொன்னோம்னா அப்புறம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போகும்ல, ஐயோ பேயை வந்து கண்டிப்பாக பண்ணிடுவானே, போலீஸ்காரன் பாருங்கள் தேடிக்கிட்டே இருப்பான் கொலை பண்ணவனே. ஸோ எங்கடா பேய் வருது எங்கடா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நான் யோசனை பண்ணிகிட்டே இருப்பேன், எப்படி இப்படி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க, பேய் வந்து பழி வாங்குது பழி வாங்குது, எந்த காலத்தில் பேய் வந்து பழி வாங்கியிருக்குது. ஆனால் நம்ம அந்த மாதிரி படம் எடுத்தோம்னா அதை சந்தோஷமாக உட்காந்து ஆனந்தமாக பார்த்துக்கிட்டே இருப்போம், அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி பேய் அப்படிங்கிற மாதிரி இந்த அகோரி அப்படின்னு சொல்லும்போது நான் உண்மையிலேயே அது நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சவுண்டிங்கே அப்படி தான் இருந்தது. இப்போ பைரவா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நமக்கு மந்திரவாதி பேர் தான் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம், ஆனால் தெலுங்கில் பார்த்தோம்னா ஹீரோவுக்கு பேரே பைரவாட்டிருக்கோம். நான் அதை மாற்ற சொல்லி மகதீரால் வந்து பைரவா அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு பாதாள பைரவிலேருந்து பைரவா அப்படின்னு சொன்னாலே அது வில்லம் பேராக இருக்கே, என்னடா அது ஹீரோவுக்கு வந்து பைரவான்னு அது ஹீரோயின் வந்து பைரவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அது ஒரு மாடியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த பா லிப்பு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்கணுமேனு பார்த்திபா அப்படின்னு சொல்லி மாற்றினேன். அங்கிருந்து அப்ஜெக்ஷன் பார்த்திபன்லாம் சென்டிமெண்ட்டாக எங்களுக்கு பைரவாக தான் வேணும், இல்லையா எங்கள் ஊர் தமிழ்நாட்டில் அதை ஒத்துக்க மாட்டாங்க, அந்த வில்லன் கேரக்டருக்கு வர்ற பேர் அது கொஞ்சம் எப்படியா அந்த டைரக்டருக்கு அந்த ப்ரொடியூசர்லாம் புரிய வைங்க. அதனால் பார்த்திபாங்கிறது வந்து ரொம்ப அழகான ஒரு பேர், அர்ஜுனனுடைய பேர் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பைரவனுக்கு பார்த்திவனாக மாற்றுறதுக்கே ரொம்ப போராட்டமாக இருந்தது. அப்படியெல்லாம் போராடி அந்த இது பண்ணணும். ஸோ அகோரி அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தான், ஆனால் இவங்க சொல்கிறதுல வந்து இப்போது நெகட்டிவ் இல்லை அது பாசிட்டிவ். என்னென்னா இந்த மாதிரி அகோரி மாதிரி விஷயங்களை பற்றி பாலா மட்டும்தான் ஒரு படம் எடுத்தாரு, மற்றபடி எத்தனை பேர் என்ன வேணாலும் கதை சொல்லிட்டேக்கலாம், நம்ம அதை கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா சில விஷயங்களில் வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றி சொல்லலாம், ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும்.